அன்பான உள்ளங்களுக்கு வணக்கம். என்னதான் தம்ப்நெயில் ஒரு சோகமோ ஒரு இமேஜ் உள்ள வந்தா என்ன சிரிச்சிட்டு இருக்கா அப்படின்னு நினைப்பீங்க. எனக்கு சோகமா இருந்தா பிடிக்காது, நான் சோகமா இருக்கவே மாட்டேன். ஸோ இது ஒரு டாபிக், அவ்வளவுதான். என்ன பண்றது, தம்ப்நெயில் இப்படிலாம் வச்சாதான் உள்ள வந்து பார்ப்பாங்க. எனிவே, ஸோ நம்ம விஷயத்துக்கு வரலாம். நிறைய பேருக்கு நமக்கு ஏந்தாம்தான் இப்படி நடக்குது, நமக்கு மட்டும் ஏந்தா அப்படி நடக்குது, அந்த மாதிரி நம்ம யோசிப்போம். எக்ஸாம்பிள் சொல்கிறேன், ஆஸ் அ லேடி, இப்போ நம்ம கையில் ஒரு 2000 ரூபாய் காயில் காசு இருக்கும். நம்ம வந்து சூப்பராக நம்ம வந்து கற்பனை பண்ணி வச்சுருக்கோம், இந்த மாதிரி சூப்பராக ஒரு ட்ரெஸ்ஸு கண்டிப்பாக நம்ம எடுத்துடணும்னு சொல்லிட்டு நம்ம போனோம்னு வச்சுக்கோங்களேன், 10 சாரி தான் வச்சுருப்போம். அந்த 10 நமக்கு பிடிக்காது, அதில் ஏதோ ஒன்று எடுத்துகிட்டு வருவோம். இப்போது உங்கள் ரிலேஷனோடையோ இல்லை உங்கள் ஃப்ரெண்டோடையோ அவங்களுக்கு ட்ரெஸ் வாங்க போகும்போது அப்படி காமிப்பான் பாருங்க, 10,000 வெரைட்டி காமிப்பான். அந்த 10,000 அழகாக இருக்கும். அப்போ நம்ம யோசிப்போம், நமக்கு மட்டும் ஏண்டா அப்படி நடக்குது. ஒரு செப்பல் கடைக்கு போய் செப்பல் வாங்க போனால் நம்ம சைஸை விட பெரிய சைஸ் செப்பல் அழகாக இருக்கும், இல்லைன்னா நம்ம சைஸை விட சின்ன சைஸ் செப்பல் அழகாக இருக்கும். நம்ம சைஸ் செப்பலே இருக்காது. ஸோ அப்போ நம்ம யோசிப்போம், ஏண்டா நமக்கு மட்டும் ஏண்டா அப்படி நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்படிலாம் எதுவுமே இல்லை. எல்லாத்துட்டையுமே கேட்டிங்கன்னா எல்லாருமே இந்த டைலாக் சொல்லுவாங்க. இப்போ நம்ம ஒரு ஊருக்கு போகிறோன்னா அந்த ஊர் பஸ் தவிர வேறு எல்லா ஊர் பஸ்ஸும் வரும். நான் வந்து ஒரு பஞ்சுவாலிட்டி, ரொம்ப பஞ்சுவலாக இருக்கணும்னு நினப்பேன். ஸோ காலையில் நம்ம வேலைக்கு போகணும், ஒரு 8:30 நான் உள்ளே இருக்கணும் அப்படின்னு நினப்பேன். 8:30 பார்த்தா என் பைக்கை காணாது, நீங்கள் வீட்டில் யாராச்சும் எடுத்துகிட்டு போயிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி நிறைய விஷயங்கள், போகிற வழியில் பஞ்சர் ஆடுறது, டீ பிடிக்கிறது, அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வாழ்க்கையில் நடக்கும். இதெல்லாம் உங்களுக்கு மட்டும் இல்லை, எனக்கு மட்டும் இல்லை, எல்லாரோட வாழ்க்கையிலையுமே இது வந்து ரொம்ப ரொம்ப சகஜமான விஷயம். நமக்கு மட்டும் ஏந்தா இப்படி நடக்குதுன்ட்டு. ஜோக்ஸ் அப்பார்ட், என்னோடய யூடியூப் ஜேர்னியை பற்றி நான் கொஞ்சம் நான் உங்ககிட்ட வந்து ஷேர் பண்ணுறேன். நான் வந்து யூடியூப் வந்து ஒரு ஏர்னிங் வரும் அந்த மாதிரிலாம் திங்க் பண்ணிவிட்டு நான் வந்து ஸ்டார்ட் பண்ணவே இல்லை யூடியூப். நான் வந்து என்னோடய டேலண்ட், எனக்கு என்ன தெரியுமோ அதை ஒரு வீடியோவில் போட்டால் யாரோ ஒருத்தனை சர்ச் பண்ணும்போது என்னோடய வீடியோஸ் வந்து அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அந்த மாதிரி திங்க் பண்ணிவிட்டு நான் வந்து சரி. எப்போதுமே ஒரு லேடிஸ்னால என்ன பண்ணுவோம், குக்கிங்லேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணுவோம். சரி, ஆரி ஒர்க், குக்கிங் அப்படின்னு நம்ம ஒரு இது போவோம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் ரொம்ப நாளாக யோசிச்சுட்டே இருக்கேன், ஒரு யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ ஒரு கோஒர்க்கர், ஒரு அக்கா இருக்காங்க, டீச்சராக இருக்காங்க அவங்க, ஜோதி அப்படின்னு சொல்லிட்டு. அந்த அக்காட்ட நான் சொன்னுவேன், ஏக்கா எனக்கு இந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணலான்ட்டு ஒரு திங்கிங் இருக்குக்கா அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ ஒரு நாள் அவங்க வீட்டுக்கு போகக்கூடிய சூழ்நிலை வந்து ஏற்பட்டுச்சு. அப்போ அவங்க வீட்டில் தான் சிஸ்டம் இருக்குது, எங்கிட்ட சிஸ்டம் கிடையாது. போகும்போது அவங்க சொன்னாங்க, எட்டி நீ இந்த மாதிரி யூடியூப் ஸ்டார்ட் பண்ணணும்னு சொன்னல, நீ வந்து ட்ரை பண்ணுன உடனே. நாங்கள் 2 பேரும் தான் உட்காந்துருந்தோம், ஒரு ஃபோனு, ஒரு சிஸ்டத்தை முன்னாடி உட்காந்துக்கிட்டு ஒரு யூடியூப் சேனலையும் ஓப்பன் பண்ணி வச்சுக்கிட்டோம். ஸோ அவங்க என்னென்ன ஸ்டெப்ஸ் சொல்கிறாங்களோ அதே மாதிரி நாங்கள் ஓப்பன் பண்ணோம், செம காமெடி. சரியா, அதை ஓப்பன் பண்ணிவிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. என்ன வீடியோ போடுறது ஒன்றுமே எனக்கு தெரியல. நான் வந்து April 4 ஸ்டார்ட் பண்ணுறேன் என்னோடய யூடியூபை. ஸோ லாக்டவுன் வேறு ஆரம்பித்தாச்சு, கரெக்டாக அந்த டைமில் லாக்டவுனும் ஆரம்பித்தாச்சு. சரி ஓகே, நமக்கு நிறைய டைம் கிடைக்கும், நம்ம வந்து யூடியூப்பில் வீடியோஸ் போட்டால் நிறைய பயங்கரமாக வியூஸ்லாம் போகும், அந்த மாதிரி நிறைய பேர் நம்மளோட வீடியோஸ் வந்து பார்ப்பாங்க, ஏதாச்சும் ஒரு விஷயத்தில் நம்மளோட வீடியோ வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. கரெக்டாக நான் வீடியோ தொடங்கின உடனே ஒரு நான் வந்து யார்ட்டையுமே என்னோடய வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க என்னோடய சேனல் நான் சொல்கிறது இல்லை. இப்போ என்னோடய சேனலில் வந்து ஒரு 800 பேர் இருக்காங்க அப்படின்னா ஒரு 100 பேர் எனக்கு தெரிஞ்சவங்க, மீதி 700 பேர் எனக்கு யாருனே தெரியாது, நீங்கள் தான். ஸோ எங்கெங்கெல்லாமோ இருந்து எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணீங்க, ஒன்றும் எப்படி சொல்கிறது, ஒரு பாலைவனத்தில் ஒரு கோல்டு காயின் மாதிரி தான் நான் ஒவ்வொரு சப்ஸ்கிரைபரையும் நான் நினைக்கிறேன். ஸோ கொஞ்சம் தூரத்தில் ஒரு கோல்டு காயின் இருக்குது, அப்போ அதை நோக்கி நம்ம ஹார்ட் ஒர்க் பண்ணணும். அப்போ அப்படின்னா அந்த மாதிரி தான் எனக்கு ஓரளவு போயிட்டு இருந்தது. ஸோ நான் ஆரம்பித்து ஒரு 1 மந்தில் எத்தனை வீடியோஸ் திரும்ப போட்டேன், 150 வீடியோஸ் போட்டேன், 150 வீடியோஸ் போட்டேன். ஸோ அது வந்து ரொம்ப பெரிய மைல்ஸ்டோன், ஒரு நாளைக்கு 1 வீடியோ போடுவேன். ஸோ அந்த மாதிரி இவ்வளோத்துக்கும் எனக்கு வந்து ஃபேமிலி இருக்குது, மாமனார்,
மாமியார், ஃபீட் பண்ணுற அளவுக்கு பாப்பா இருக்கா, பையன் இருக்கான், ஹஸ்பண்டு, ஜாயிண்ட் ஃபேமிலி. நீங்களே யோசிச்சு பாருங்க எனக்கு எவ்வளோ வேலை இருக்கும் வீட்டில் அது எல்லாம். அப்புறம் ஆதி ஒர்க் வந்து பிஸ்னஸாக ஒரு குட்டி பிஸ்னஸாக பண்ணிட்டுருக்கேன். ஸோ எனக்கு சுத்தமாக டைம் இல்லை. இருந்தாலும் நான் எனக்கு வந்து டைம் வேஸ்ட் பண்ண பிடிக்காது. பேசிக்கலி என்னோடய இது தான். நான் ஒரு ஒரு மணி நேரம் டைம் வேஸ்ட் பண்ணிட்டேன்னா அதுக்கு எனக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்கும். சே, ஒரு ஒரு மணி நேரத்தை நம்ம வேஸ்ட் பண்ணிட்டோமே அப்படின்னு தோணும். சரி ஓகே, ஏதோ ஒரு குக்கிங் வீடியோ போட்டிருந்தேன். அப்போ எங்கள் ஹஸ்பண்ட் சொன்னார், உனக்கு இருக்கிற 40 சப்ஸ்கிரைபருக்கு உனக்குலாம் இது தேவையா அப்படின்ட்டு. ஸோ அப்புறம் நிறைய பேர் சொன்னாங்க என்கிட்ட, யூடியூப் வந்து டேலண்ட் உள்ளவங்களுக்கு மட்டும்தான் இது பண்ண முடியும், உனக்கெலாம் என்ன டேலண்ட் இருக்குது, உங்ககிட்ட என்ன கண்டென்ட் இருக்குது, உன்னால் ஒரு 50 வீடியோ கூட உன்னால் போட முடியாது, உங்ககிட்ட என்ன கண்டென்ட் இருக்குது அப்படின்லாம் கேட்டாங்க நிறையா. ஸோ என்கிட்ட நிறைய கண்டென்ட் இருக்குது, எனக்கு வீடியோ போடுறதுக்கு டைம் இல்லை. இது வந்து நான் திமுறாவோ இதாவோ நான் சொல்லலை. ஐம் அ ஹார்ட் ஒர்க்கர், ஸோ ஐ நோ ஹூ ஐ எம், ஐ நோ வாட் ஐ எம். அந்த மாதிரி தான் என்னோடய யூடியூப் ஜேர்னி போச்சு. ஸோ கரெக்டாக யூடியூப் ஆரம்பித்து 1 மந்த்து அப்புறம், நீங்கள் ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா எங்கள் பாட்டி வந்திருப்பாங்க, ஒரு பாட்டி. அவங்க வந்து என்னோடய மாமியாரோட மாமியார், எங்கள் மாமனாரோட அம்மா. எங்கள் பாட்டி வந்து இறந்துட்டாங்க. எங்கள் பாட்டி எப்போதுமே நான் வந்து அன்னன்னைக்குள்ள வீடியோ தான் போடுவேன். நேற்று எடுத்த வீடியோ இன்றைக்கி போடுவேன், இல்லை இன்றைக்கே எடுத்த வீடியோ தான் நான் இன்றைக்கி போடுவேன். இன்றைக்கி நைட்டு வந்து அப்லோட் ஆகுது, நைட்டு 1 மணிக்கு 2 மணிக்கு உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வருது அப்படின்னா அது இன்றைக்கி எடுத்த வீடியோவாக தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி தான். அப்போது என்னோடய பாட்டி இறக்கிறதுக்கு முந்தின நாள் நான் ஒரு 4 வீடியோ எடுத்து வச்சுருந்தேன். சும்மா சிம்பிளாக குக்கிங் அந்த மாதிரி வீடியோஸ் தான் நான் எடுத்து வச்சுருந்தேன். எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. என்னடா திடீர்னு இருந்தாங்க, எங்கள் பாட்டிக்கு உடம்பு சரியில்லாமலாம் இல்லை, திடீர்னு கீழே விழுந்துட்டாங்க. வயசாகிட்டு அவங்களுக்கு 90 வயசுக்கு மேலே ஆகிட்டு என்னை வந்து ரொம்ப கேரிங்காக பார்த்துப்பாங்க. அவங்களுக்கு என்ன ரொம்ப பிடிக்கும், பேசிக்காக நமக்கு ஒருத்தங்களை பிடிக்குன்றதை விட நம்மளை ஒருத்தங்களுக்கு பிடிக்கும் அப்படி ஒரு போஸ்டரை நம்ம வந்து மிஸ் பண்ணுறது வந்து ரொம்ப பெரிய விஷயம். ஏன்னா எங்கள் பாட்டியை நான் டீஸ் பண்ணிகிட்டே இருப்பேன், எப்போ பார்த்தாலும் நான் எங்கள் பாட்டியை டீஸ் பண்ணிகிட்டே இருப்பேன். அவங்களும் இதை டீஸ் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அவங்க அவ்வளோ வயசு தான், ஆனால் பயங்கர ஃபன்னியஸ்ட் போர்ஷன் அவங்க பயங்கரமாக டீஸ் பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஸோ எனக்கு பயங்கர ஒரு இது, என்ன இது, இப்போ என் பாட்டி இறந்துட்டாங்க, நான் வந்து ஒரு வீடியோ போட்டேன்னு வச்சுக்கோங்களேன், என்னோடய ரிலேஷன்ஸ்லாம் என்ன என்ன நினைப்பாங்க, ஒருப்பா இறந்துட்டு. ஆனால் அவங்கவுங்க அவங்க வேலையை தான் பார்ப்பாங்க, அவங்க சாப்பிடுவாங்க, அவங்க ஒர்க் பண்ணுவாங்க. பட் நான் ஒரு வீடியோ போட்டால் என்ன நினைப்பாங்க, அப்போது ஒரு 2 டேஸ் நான் வந்து வீடியோ போடல. எங்கள் பாட்டி இறந்து 3வது நாள் நான் பழைய வீடியோ ஒரு 4 வீடியோ அதுலேருந்து ஒரு 1.5 வீக்ஸ் இருக்கும், அந்த வீடியோஸ் வச்சு நான் மேனேஜ் பண்ணேன். நெக்ஸ்ட்டு சரி ஓகே என்னடா பண்ணேன் அப்படின்ட்டு இருக்கும்போது எனக்கு வந்து சேலரி வந்து அப்லோட் ஆகிறதுல ப்ராப்ளம் இருந்தது. எனக்கு மட்டும் இல்லை, ஓகே என்ன மாதிரி நிறைய டீச்சர்ஸ்க்கு அந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் இருந்தது. ஸோ சரி ஓகே, அது அதுக்கு மேலே. ஏன்னா நான் எப்படி பர்சன் அப்படின்னா, இப்போ எனக்கு இன்றைக்கி 1ஆம் தேதி எனக்கு சேலரி ஏறிச்சுன்னா நான் அன்றைக்கி ஈவினிங்கே போய் நான் போய் ப்ரொவிஷன் வாங்கிடுவேன். நான் வந்து இன்லாஸையோ என்னோடய ஹஸ்பண்டையோ நான் எக்ஸ்பெக்ட் பண்ண மாட்டேன். இது வந்து எப்போனா நான் 3000 ரூபாய் சம்பளம் வாங்கினதுலேருந்து நான் இப்படி தான். ஸோ எனக்கு அது பழகிருச்சு. இப்போ அந்த அந்த கிச்சன் அப்படின்னா அது என்னோடய ராஜாங்கம் தான். அங்கே வந்து ஒரு கடுகு இல்லை அப்படின்னாலும் நான் தான் அதை வாங்கி வைப்பேன். ஸோ அந்த மாதிரி உள்ள ஆள் டக்குன்னு எனக்கு ஸ்டாப் ஆயிடுச்சு. ஸோ என்கிட்ட இருந்த பைசா எல்லாமே எங்கள் பாட்டி இறந்ததில் அப்படி அப்படி நான் எனக்கு காலி ஆயிடுச்சு, எனக்கு சேலரி வராது அப்படின்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல. ஸோ அந்த மாதிரி ரொம்ப ஸ்ட்ரகிள். ஐயோ அப்போல்லாம் எனக்கு வந்து கை கொடுத்தது வந்து என்னோடய ஆரி ஒர்க். ஸோ நான் நிறைய விஷயத்தில் நான் கடவுளை வந்து ஃபீல் பண்ணுவேன், கடவுள் வந்து என் கூட இருக்காரு அப்படின்ட்டு. அது எந்த கடவுளாக கூட இருக்கலாம், நம்ம வந்து கடவுளை வந்து விதவிதமான உருவத்தில் தான் நம்ம வந்து வேண்டிக்கிறோமே தவிர, கடவுள் அப்படின்ற சக்தி வந்து ஒன்று தான் அப்படின்னு நான் நம்புவேன் எப்போதுமே. அப்போ வந்து நான் ஆரி ஒர்க் பண்ணேன், அதில் வர பைசா வச்சுட்டு. எங்கள் ஃபேமிலி அப்படி ஒன்றும் கஷ்டப்பட்ட ஃபேமிலிலாம் கிடையாது, பட் என்னோடய கேரக்டர் அது. என்னோடய ஹஸ்பண்ட் கிட்ட கூட நான் வந்து ஒரு பொருள் வாங்க கேட்கணுன்னா ஒரு செகண்ட் யோசிப்பேன், என்னம்மா இது கட்டுற புருஷங்கிட்ட கேட்குறதுல என்னம்மா இருக்குது. அது பழகிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், 14, 13, 10 வருஷம் 10 இயர்ஸ்க்கு கிட்டே இருக்கும் நான் வேலையில் ஜாயின் பண்ணி. ஸோ அதுலேருந்து நான் என்னோடய லைஃப் வந்து இப்படி தான் போகுது. ஸோ அது அப்படியே போயிட்டு ரொட்டேஷன் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக
லைஃப் அந்த மாதிரி தான் போச்சு இந்த ஒரு 2 மந்த்ஸும். ஸோ ஃபைனலி இப்போது எனக்கு வந்து 800 சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்காங்க. இந்த மந்த்து மட்டும் எனக்கு 400 சப்ஸ்கிரைபர்ஸ். ஸோ ரொம்ப ரொம்ப நன்றியை நான் வந்து இந்த டைமில் வந்து தெரிவிச்சுக்கிறேன். இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னு மட்டும் காது கொடுத்து கேளுங்க. நமக்கு மட்டும்தான் இப்படி நடக்குதுன்னு நம்ம நினைப்போம். உலகத்தில் உள்ள எல்லாருக்குமே அப்படி தான் பார்த்தீங்களா, கரண்டே போயிடுச்சு. ஐயோ கடவுளே, நமக்கு அப்படி தான் நடக்கும். வெயிட் பண்ணுங்கள், 1 மினிட்ல வந்துடும் நினைக்கிறேன். இல்லைனா எப்போ வரும் அப்போ வீடியோ கண்டினியூ பண்ணலாம். கடவுளே, நமக்கு மட்டும் ஏன் இப்படிலாம் நடக்குது? ஸோ கரண்ட் வந்து வர்ற மாதிரி தெரியல. நான் தான் லொக்கேஷனை மாற்றிட்டேன். ஏன்னா நமக்கு அப்படி தான் நடக்கும். இது என்ன அதிசயம் ஒரு கீ? நீங்கள் பாருங்கள், பெண்கள்னாலே பெட்டுக்கு பதில் பிரச்சனையை போட்டுட்டு தூங்குறவங்க. பெண்கள் வந்து ஒரே டைமில் 10,000 ப்ராப்ளமாக ஹேண்டில் பண்ணுற அளவுக்கு அவங்களுக்கு சக்தி இருக்குது. நமக்கு இப்படிலாம் நடக்கலன்னா தாங்க அதிசயம். நமக்கு இந்த மாதிரி நடக்கிறது சாதாரணம். ஒரு பிரச்சனை உங்களுக்கு வருதுன்னு நினச்சிக்கோங்களேன், திங்க் பண்ணுங்கள், ஏன் இப்படி நடக்குது, எப்படி இப்படி நடக்குது, இப்படிலாம் நடக்கலன்னா தான் அதிசயம். இந்த மாதிரி இப்போ ஒரு கடைக்கு போகிறோன்னு வச்சுக்கோங்களேன், நான் ஒரு பொருள் கேட்பேன், என்ன இது இருக்கா அப்படின்ட்டு. அந்த அண்ணன் இருக்குதுன்னு சொல்லிட்டாரு வச்சுக்கோங்க, என்ன இப்படி இந்த அண்ணன் இருக்குன்னு சொல்லிட்டாரு, உடனே நமக்கு எப்போதுமே இல்லைன்னு தானே சொல்லுவாங்க. ஸோ அந்த அளவுக்கு நான் வந்து என்னோடய மைண்டை வந்து ட்ரெயின் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதே ஒரு ஃபார்முலாவை தான் உங்களுக்கு நான் சொல்கிறேன். நமக்கு இப்படிலாம் நடக்கிறது அதிசயம் இல்லை, இப்படிலாம் நடக்காமல் இருந்தால் தான் அதிசயம். அவ்வளோதான், லைஃப்பை வந்து போன்னு போயிட்டே இருக்கணும். அதை விட்டுட்டு ஐயையோ ஏன் இப்படி நடக்கு, எதுக்கு இப்படி நடக்கு, அவ்வளோதான். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். நமக்கு இப்படிலாம் நடந்தால் தாங்க அதிசயம். ஒரு விஷயம் டக்குன்னு கிடச்சிட்டுன்னா அதோடய வேல்யூவு நல்லா இருக்குமோ, நல்லாவே இருக்காது. லைஃப்னாலே முட்டி மோதி போராடி கஷ்டப்பட்டு ஜெயிச்சு முன்னாடி வர்றது தான். ஏன்னா நமக்கு இப்படி தான் நடக்கும். பாய்.